வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு அதாவது மேனியை வந்து மென்மைப்படுத்துறதுக்கும், இதயத்தை வந்து பலப்படுத்துறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், மலச்சிக்கலை போக்குறதுக்கும், நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழத்தை வச்சு இதையெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க அது. இது ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. டிராகன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறது இந்த பழம். இது பார்த்திங்கன்னா கிடைக்காது, நம்ம தேடி போய் தான் பழக்கடையில் வந்து வாங்கணும். இது ரொம்ப காஸ்ட்லியான விலையும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பழத்தை இந்த தோலெல்லாம் வந்து கட் பண்ணிடும். இப்படி தோலை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படியே ரெண்டாக அறுக்கணும். பார்த்தீங்களா, இப்படி ரெண்டாக அறுத்தணும், அறுக்கணும் இந்த மாதிரி ரெண்டாக அறுத்து. இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் அள்ளி குளத்தில் வந்து அள்ளி காய் எடுக்க போவோம். அப்போ வந்து அள்ளி காய், அள்ளி காயை எடுத்து பார்த்தோம்னா அது அந்த அள்ளி காய்க்குள்ளே இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி விதை இருக்கும். அதை சாப்பிட்டோம்னா வள வளன்னு நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து நல்லாவும் இருக்கும், திங்கிறதுக்கு நல்ல மனமாகவும் இருக்கும். இந்த விதையும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த அள்ளி அரிசியில் அரிசி விதை மாதிரியே இதில் இருக்குது பாருங்கள், இந்த ரேகன் புட்டில். இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதையை மட்டும் அப்படியே எடுத்துக்கணும், தோண்டி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து நம்ம காலையிலே வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்பு வந்து மென்மையாக பளபளப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை. பார்த்திங்கன்னா அதிக பேருக்கு வந்து மலச்சிக்கல் தான், வெளியே போக மாட்டேங்குது, நான் ரெண்டு நாளாகுது, மூணு நாளாகுது, ரொம்ப கெட்டியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அதுக்கு வந்து இந்த ரேகன் புட்டு பழத்தை வாங்கி நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து காலையிலே வெறும் வயிற்றில் சாப்பிட்டா மலை வந்து தாராளமாக இலகி வெளியே போகும். அதே மாதிரி இருதயத்தை வந்து பலப்படுத்தும். இது சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா இருதயத்தை வந்து பலப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தேங்கியிருக்கு பார்த்திங்களா கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றும். அது எப்படி வெளியேற்றும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்வையாக வெளியே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து இந்த இதை இந்த ஜூஸை சாப்பிட்றதுனால மலம் வழியாக தாராளமாக வெளியே வந்துடும். அப்படி வெளியே வரும்போது தான் நம்ம கெட்ட கொழுப்புகள்லாம் வெளியில் வரும். நீங்களும் இது எங்கே கிடச்சாலும் தேடி பிடிச்சி வாங்கி காலையிலே வெறும் வயிற்றில் ஜூஸ் போட்டு குடிங்க. அதே மாதிரி ஜூஸ் போட்டு குடித்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம், ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.